நிறைய வேலை தேடும் இளைஞர்கள், வேலை தேடும் நபர்கள் தொடர்ந்து நம்மளோட வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்தில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக வேலைவாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்திலையும் வழங்கப்பட்டு வருதா அப்படின்னு கேட்டாங்க. அதை எஸ் அப்படின்னு தான் சொல்லணும், வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஆர்மிக்கு, அதாவது இந்திய இராணுவத்திற்கு அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செஞ்சு அனுப்பக்கூடிய, இராணுவத்துக்கு பார்டருக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் அதற்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வருது. அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயும், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது வந்துடுது. படித்து முடித்த நபர்கள் எல்லாருமே அங்கே பதிவு செய்வதன் மூலமாக அரசு வேலை வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது துவங்கப்பட்டு வந்தது. அப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மேன் பவர், ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் படித்த நபர்கள் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா ஆட்களை தேர்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் படித்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் பதிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்கவுங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் பெரும்பான்மையாக வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி, படித்து முடித்தவங்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரொம்ப அதிகமாகிட்டே வந்தது. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது படித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வேலை அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஆனால் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது, அங்கே நிறையா பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது எந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலயமா கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த அனாலிசிஸ் படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட வடிவமைப்பை மாற்றி அமைச்சிக்கிட்டு வராங்க. இப்போ நம்ம 2022 இருக்கும், இப்போ எம்ப்ளாய்மெண்ட் மூலமா வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமா கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டனா, வேலை வாய்ப்புகள் அப்படின்றத பொறுத்திருக்கும் தனியார் வேலை வாய்ப்புகள், அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்ற ரெண்டு கேட்டகரி இருக்கு. அரசு வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா, மாநில அரசனோட வேலை வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு, மத்திய அரசனோட வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழற இந்தியா அப்படின்றது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்குது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகள் அப்படின்றது அறிவிக்கப்படணும் நேரடியாக, அதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி அறிவிக்கும் போது அதில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே போட்டித் தேர்வுகள் மூலயமா தான் இதுக்கப்புறம் தேர்வு செய்யணும், அப்போ தான் எந்த விதமான தவறுதலும் நடக்காது அப்படின்றத அரசு ஒரு சட்ட வடிவமாக கொண்டுன்னு வராங்க. அதுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கான அமைப்பு அப்படின்றத ஒவ்வொரு மாநில அரசும் கொண்டுன்னு வராங்க, மத்திய அரசும் கொண்டுன்னு வராங்க. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆட்களுக்கான தேர்வு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிசி அப்படின்றது அமைக்கப்படுது. நிறைய பேர் அந்த ஒரு வேலைவாய்ப்பு வெளியில் வருது அப்படின்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக வருது. அப்போது இந்த காம்படிஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வருது. அப்போது இவங்க எல்லாரையும் நம்ம கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரெயின் பண்ணணும், அதாவது அவங்கள அந்த அரசு வேலைக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வர்றாங்க. அப்படி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலையும் எந்த விதமான அரசின் போட்டித் தேர்வுகள் வரும் காலகட்டத்திலையும் சரி, அதற்கான ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரைனரை வச்சு அந்தந்த எக்ஸாமினேஷனுக்கான ஒரு வழிகாட்டுதல்கள் மற்றும் பயிற்சி அப்படின்றத தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதை தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிற நபர்கள், என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை, அப்படியே பணம் இருந்தாலும் நான் படிக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து எனக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதற்கான பயிற்சிகள் அப்படின்றத அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க. இது மத்திய அரசு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை மாநில அரசு வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி. எப்படி மத்திய மாநில அரசனோட வேலை வாய்ப்புக்கு இவங்க பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 3, 2, 1 இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, ரயில்வே எக்ஸாமினேஷன் வரும்போதும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் வரும்போதும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம், அதாவது பல்க் ஜாப் வேகன்சிஸ் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகள் வரும்போது எல்லாமே அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது அதற்கான தயார் நிலைமைக்கு வந்து அந்தந்த நபர்களுக்கு பயிற்சியும் அதற்கான வழிகாட்டுதல்களையும் கொடுக்குறாங்க. ஓகே, இது நம்பர் 1. அப்போ அரசு வேலை வாய்ப்புகளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சின் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், கிடைக்குது. அதே மாதிரி இப்போ பிரைவேட் ஜாபுக்கு வாங்க,
பிரைவேட் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் செக்டார், இன்னொன்று பிரைவேட் செக்டார். எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டாரும் எனக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பை நீ நேரடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. ஏன்னா முதல் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலாளியும் நினைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கான ஆட்கள் தேவை. ஆனால் ஆட்களை தேர்வு செய்யும் போது அதுக்கான படிப்பு அப்படின்றது ஜஸ்ட் ஏ டோக்கனாக நான் பார்க்குறேன். உள்ளே வரும்போது அந்த படிப்புக்கான தகுதிகளும் திறன்களும் இருக்கக்கூடிய நபர்களை தான் நான் தேர்வு செய்கிறேன். ஏன்னா நான் சர்டன் அமௌண்ட் அப்படின்றத அவங்களுக்கு சேலரியாக நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் சர்டன் ஸ்கில்ஸ் அப்படின்றத எதிர்பார்ப்பேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன், இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்களை அந்தந்த மாவட்டத்தில் உருவாக்குறதன் மூலயமா பல்வேறு பெரிய பெரிய நிறுவனங்களை அந்த வேலை வாய்ப்பு முகாம்களுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை தேடும் நபர்கள் அங்கே போயிட்டு அந்த கம்பெனி கூட அப்ரோச் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது படித்த நபர்களுக்கு திறன்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ திறன்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறதன் மூலயமா, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அரசனோட திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசுலேயும் சரி மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில் செட்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கான திறன் மேம்பாடு எங்கே இருக்குது அப்படின்ற வழிகாட்டுதல்களையும் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றவங்க கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைவேட் ஜாபை பொறுத்த வரைக்கும் நிறுவனங்கள் கூட உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஜாப் ஃபேர்ஸ் அப்படின்றத அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஸ்கில் செட் உங்களுக்கு தேவை, உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதற்கான விஷயங்களையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு விஷயம், கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப், இது ரெண்டுத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பங்களிப்பு அப்படின்றத சொசைட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குது. நேரடியாக உங்களை ஒரு நிறுவனத்துக்கு அரசு நிறுவனத்துக்கு அவங்களால ரெஃபர் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இல்லை. ஏன்னா போட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த போட்டியில் உங்களை காம்படிட்டிவ் அதாவது அந்த போட்டியாளர்களை உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதை ஏன் நம்ம பதிவு செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றவங்க என்ன வேலை தேடுறவங்களுக்கு பெரிய பங்களிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், உங்களுக்கு தெரியல இந்த பங்களிப்புலாம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமா இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே கூட அதை பயன்படுத்திக்கிறது அப்படின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தேடி போய் தான் அவங்கக்கிட்ட அதை தெரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க நம்மளை வந்து தேடி தேடி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எங்கே தேவை இருக்கோ அந்த தேவையை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அரசு அதாவது மத்திய மாநில அரசு வேலை வாய்ப்புகளையோ இல்லை தனியார் துறை நிறுவனங்களோட வேலை வாய்ப்புகளையோ பெற முடியும் அப்படின்றத சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்னொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிச்சுட்டேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, அப்போ நான் என் வாழ்க்கையில் எப்படி தான் நான் இந்த சொசைட்டியில் நான் வந்து லிவிங்கில் இருக்கிறது, நடைமுறையில் பொருளாதார வசதி இல்லாமல் அப்படின்னா அதுக்கு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேலை கிடைக்காமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சொற்ப பணம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதவித்தொகையாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலயமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் போய் நான் வந்து ஒரு பெனிஃபிஷரியாக மாறணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்த அந்த ஆவணங்கள் அப்படின்றத எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் பதிஞ்சு அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்படின்றது உங்களோட கையில் இருக்கணும். எப்படி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக மாறிடுச்சோ, அதே மாதிரி வேலை தேடுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸோட ரினீவல் கார்டு அப்படின்றது ரினீவல் பண்ண அந்த கார்டு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு தேவைப்படலை, அது ஒரு மூலையில் நம்மளோட வீட்டில் பீரோவில் தூங்கினாலுமே கூட இல்லை ஒரு பையில் தூங்கினாலுமே கூட அதற்கான தேவை அப்படின்றது வரும்போது அது நமக்கு நிச்சயமாக தேவைப்படுது. அதனால தான் இன்னைய காலகட்டத்திலையும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் முடிஞ்ச உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, ஆன்லைனில் ரினியூவல் அப்படின்றதையும் பண்ண சொல்கிறாங்க. இனி வரும் காலகட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமா நிறைய திட்டங்களை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அரசு செயல்படுத்தும் காலகட்டத்திலையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸோட ரினியூவல் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ரினியூவல் பண்ணாதவங்க ரினியூவல் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதையும் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் 100% உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை பண்ணாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத தான் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது ஏதோ அவங்களால முடிஞ்ச சில விஷயங்களை வேலை வாய்ப்புக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம தான் முன் வரணும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.